பாசி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர், அவர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா மாடா, அவனுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க, நீ ஓட ஆரம்பிச்சு. என்ன குத்து, கோவா குத்தா கோவா குத்து தாங்க. ஸோ அப்படியே நம்ம பாகா பீச்சை நோக்கி வந்துட்ருக்கோம். பாகா பீச்சோட பார்க்கிங் வந்தாச்சு. ஸோ வந்து உள்ள பார்க்கிங் வந்து பேமெண்ட்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் ஃபோர் வீலரில் போனாலும் சரி, டூ வீலர் போனாலும் சரி, உள்ள பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீச்சுக்கு போங்க, அதான் சேஃப். ஓகே, நாங்கள் அப்படியே எங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ட்ராவல்ஸ்லேருந்து இறங்குறோம், இறங்கி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். வாங்க, பீச்சில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே வந்து வாங்க உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பீச்சஸ்லாம் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தேவையான காஸ்ட்யூம்ஸ்லாம் இங்கே இருக்குது, வேணால் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும், சாயந்தரம் நேரம், ஈவினிங் டைம் வச்சுங்களேன், ஒரு 3 மணியை போல் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக வெயில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈவினிங் டைம் ஆக ஆக அப்படியே 4 மணி 5 மணி ஆக ஆக அப்படிங்கிறது தாங்க கூட்டமே வந்து அதிகமாக வர்றாங்க. ஸோ கோவா பொறுத்தளவு நைட் டைம் டிஸ்கோ பப் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுனால பீச்சில் வந்து ஈவினிங் டைம் தான் வந்து கூட்டமே கூடுது. நீங்கள் பீச்சில் குளிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து பீச்சில் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அதேமாதிரி வேறு காஸ்ட்யூம் வந்து நீங்கள் அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதே காஸ்ட்யூமோட குளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த உப்பு தண்ணி அப்படிங்கிறனால கொஞ்சம் வடவடன்னு இருக்கும். அங்கே உள்ளவங்க கடைக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சீசன் டைம் இல்லையம்மா, நாங்கள் போன டைம் சீசன் டைம் வந்து போனால் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், செம்மையாக இருக்கும் இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே உள்ள இடம்லாம் வந்து ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போது ஒரு முக்கியமான பீச்சஸ்லாம் வந்து ஆல்டர்னேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒரு 2-3 or 4 months ஆல்டர்னேஷன் ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சீசன் டைம் ஒரு 4 or 5 months வந்து சீசன் டைம் ஆகும்னா, அந்த சீசன் டைமில் தான் வந்து ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க, எல்லாமே செம்மையாக இருக்கும், இன்னும் கூட்டம் பகலில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 இருக்கும், இப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவு கூட்டம் இருக்குது. ஸோ எனக்கு கடலில் குளிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, நான் குளிக்கிறேன் என்னை ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், அவங்க என்னையை மட்டும் ஷூட் பண்ணாமல் பக்கத்தில் உள்ள பொண்ணுங்களெல்லாம் சேர்த்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எம்மாடியோ
ஸோ நம்ம அண்ணன் நல்லாவே ஆடுறதுனால ஸோ அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஆசை. ஸோ அதனால் ரீவைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ணனுக்காக ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணியிருங்க. ஃபிலிம்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.